மை சேனல் மாணவன் ஆசிரியர் எஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் சரவணன். ஸோ டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் க்ரோயிங் அப், குழந்தைகளுடைய வளர்ச்சி பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 கேட்கப்பட்ட ஒரு வினாவுக்கு வந்து எப்படி வந்து தேர்வு எழுதணும், ஸோ அந்த முறையை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நேம் வந்து பாருங்கள், பியாஜே அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாட்டை விவரி. ஸோ விவரின்னு கேட்டாலே நம்ம வந்து காம்போசிஷன் கட்டுரை வடிவில் தான் எழுதணும். நான் வந்து குறிப்பு சட்டங்கள்லாம் போடல, நீங்கள் குறிப்பு சட்டங்கள் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி வந்து தேர்வு எழுதணும் அப்படிங்கிற விவரத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஜீன் பியாஜேஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பியாஜேவுடைய அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டை விவரி, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், பியாஜேயின் அறிதிறன் கட்டமைப்பு படிநிலை கோட்பாடு. அறிதிறன் நெய்சா என்னும் அறிஞரின் கருத்துப்படி புலன் உறுப்புக்கள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல். புலன் உறுப்புக்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா கண், காது, வாய், சரிங்களா? அந்த புலன் உறுப்புகள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல், சுருக்கி அமைத்தல், விரிவுபடுத்தல், நினைவு கூறுதல் போன்ற உள செயல்பாடுகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவும். உள செயல்களே அறிதிறன் செயல்கள் எனப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பியாஜேயை பற்றி ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த உளவியல் அறிஞர் ஜீன் பியாஜே அறிதிறன் வளர்ச்சி தொடர்ச்சியானது வரிசைகரமாக நிகழ்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் மாதிரி ஒரு மைண்ட் மேப் வந்து நான் போட்டிருக்கேன். அறிதிறன் கட்டமைப்புனா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஒருங்கமைத்தல், ஆர்கனைசேஷன். செகண்ட் வந்து இணங்குதல், அடாப்டேஷன். அந்த இணங்குதலே வந்து பார்த்திங்கன்னா டூ டைப்ஸாக வந்து பிரிக்கிறோம், பொருந்துதல், தன்வயப்படுத்துதல், சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்கீமா வந்து பற்றி எழுதணும். ஸ்கீமானா என்ன? ஆல்ரெடி நம்ம ஸ்கீமா பற்றி நிறைய படிச்சிருப்போம். ஸ்கீமா ஒரு பொருளை பற்றி அதை அறிய உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகை செயல்களின் தொகுப்பே ஸ்கீமா எனப்படும். ஸ்கீமா உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து மன இயக்க சார்பு நிலைக்கு மாறுகிறது. ஸ்கீமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் பார்ட் பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கீமா அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஸ்கீமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர வளர நம்ம கற்றுக்கிட்ட அனுபவங்கள் வந்து மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம வளர்ந்த வாட்டி நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் நம்ம புலன் உறுப்புகள் மூலமாக வெளிப்படுத்தும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் பியாஜே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பியாஜேவுடைய அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஒருங்கமைத்தல். இப்போ ஒருங்கமைத்தல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பல ஸ்கீமாக்கள் உருப்பெற்றிருக்கும் நிலையில் அவை தனியாக இயங்காமல் ஒன்றிணக்கைப்படுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கமைத்தல், சரிங்களா? நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா எல்லா இதையும் ஒன்று அமைத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிவிலையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த செயலில் வந்து ஈடுபடுவோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கமைத்தல். இங்கே ஒருங்கமைத்தல்ங்கிறது என்னென்னா புரிஞ்சுக்கணும், பல ஸ்கீமாக்கள் நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரை நிறையா வந்து கற்றுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம ஸ்கீமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்கீமா ஃபஸ்ட்டு வந்து ஒருங்கமைச்சு அந்த ஸ்கீமாவில் எந்த விஷயம் கரெக்டு எந்த விஷயம் தப்புன்னு சொல்லி அனலைஸ் பண்ண வாட்டி அதை ஒருங்கமைச்சு நம்ம செயலில் வந்து ஈடுபடணும். பல ஸ்கீமாக்கள் உருப்பெற்றிருக்கும் நிலையில் அவை தனித்தனியாக இயங்காமல் ஒன்றிணைக்கப்படுதலை ஒருங்கமைத்தல் ஆகும். இணங்குதல். இணங்குதல்னு பார்த்தீங்கன்னா புதிய அனுபவங்களை ஸ்கீமாவில் சேர்த்துவது தன்வயப்படுத்தல் ஆகும். ஸோ இப்போ தன்வயப்படுத்தல் இங்கே வந்துருச்சு. தன்வயப்படுத்தல்னா ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை வந்து கற்றுருப்போம், அந்த விஷயத்தை பற்றி நமக்கு சரியாக வந்து அப்டேட் இருக்காது. ஸோ மறுபடியும் புது விஷயத்தை கற்றுக்கும் போது ஸ்கீமாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து தன்வயப்படுத்துதல் அப்படிம்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதன் செயலை தான் வந்து இணங்குதல், அடாப்டேஷன் சொல்லுவோம். ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகிறோம்னா, இப்போ ஒரு லைப்ரரின்னு நம்ம போகிறோம்னா அந்த லைப்ரரியில் வந்து சைலண்ட்டாக இருக்கா, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சைலண்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு மியூசிக் பார்ட்டி போகிறோம். ஸோ அந்த மியூசிக் பார்ட்டியில் எல்லாம் என்ஜாய் பண்ணி ஆரவாரமாக வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அடாப்டேஷன் மாதிரி மாறிக்கலாம், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு மாதிரி மாறிக்கலாம். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ளுதல் தான் வந்து பார்த்திங்கன்னா இணங்குதல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்துதல். பொருந்துதல் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பொருந்துதல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தன்வயப்படுத்தலை தொடர்ந்து பொருந்துதல் என்னும் செயல்பாடு நிகழ்கிறது. தன்வயப்படுத்தலை தொடர்ந்தால் வந்து பொருந்துதல் வந்து நிகழும்.
குழந்தை புதிய அனுபவத்தை பெறும்போது அது ஏற்கனவே குழந்தையிடம் உள்ள ஸ்கீமாவோடு பொருந்தி பார்க்கப்படும். வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இருந்தால் அது சீர் செய்யப்படும். இவ்வகையில் ஏற்கனவே உள்ளிருக்கும் ஸ்கீமா மாற்றி அமைக்கப்படுகிறது. ஸோ பொருந்தல்னா என்னென்னா தன்மையப்படுத்தலை தொடர்ந்தான் வந்து இந்த பொருந்துதல் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. குழந்தையோட அனுபவத்தில் அந்த குழந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கும். ஸோ இப்போ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சக்கிங் சொல்லுவோம், வாயில் வந்து பார்த்திங்கன்னா கை சூப்பிட்டுருக்கோம். ஸோ அந்த கை சூப்புறதை வந்து சூப்பக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கண்டிப்பாங்க, திட்டுவாங்க. ஸோ அப்போ அது வளர வளரும் போது அதுக்கு வந்து தெரியும், ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு தப்பு, நம்ம இந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்கீமாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுரைப்படுத்தும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அதான் இங்கே பாருங்கள், குழந்தை புதிய அனுபவத்தை பெறும்போது அது ஏற்கனவே குழந்தையிடம் உள்ள ஸ்கீமாவோடு பொருந்தி பார்க்கப்படும். வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இருந்தால் அது சீர் செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ளிருக்கும் ஸ்கீமா மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு விளக்கில் வந்து கை வைக்கும்போது அதுக்கு வந்து சுற்றும். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மறுபடியும் போய் இந்த விளக்கில் வந்து கை வைக்காது. ஸோ இங்கே ஸ்கீமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து தெரிஞ்சிடும், அனுபவம் வந்துடும். ஸோ நம்ம நெருப்பில் வந்து கை வச்சோம்னா நமக்கு வந்து சுடுது. ஸோ நம்ம இனிமேல் வந்து அந்த அனுபவத்தை நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கீமாவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதான் வந்து பொருந்துதல் அப்படின்னு வந்து நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கோம். தன்மையப்படுத்தலை தொடர்ந்து பொருந்துதல் என்னும் செயல்பாடு நிகழ்கிறது. குழந்தை புதிய அனுபவத்தை பெறும்போது அது ஏற்கனவே குழந்தையிடம் உள்ள ஸ்கீமாவோடு புரிந்து பார்க்கப்படும். வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இருந்தால் அதை சீர் செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ளிருக்கும் ஸ்கீமா மாற்றி அமைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, தன்மயப்படுத்துதல். குழந்தை தனது சூழ்நிலையில் இருந்து பெரும் புதிய அனுபவத்தை தன் மனதில் ஏற்கனவே உள்ள ஸ்கீமாவுடன் இணைத்தலே தன்மயப்படுத்தல் எனப்படும். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் தன்மயப்படுத்தல்ங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய மனசில் பதிஞ்ச எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள ஸ்கீமாவோட பார்த்திங்கன்னா சரியாக இருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா இணைச்சு பார்க்கும். முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா ஸோ அந்த சில தவறுகளை வந்து நிராகரிச்சிடும். அதான் வந்து தன்மயப்படுத்துதல் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த டேப்லெட் காலம் வந்து நீங்கள் போடணும். பருவம், நிலை, வயது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புலனியக்க நிலை எந்த ஏஜில் இருக்கும் குழந்தைகளுக்கு, 0-2, சரிங்களா. அடுத்து இரண்டாவது பார்த்திங்கன்னா வயதில் செயலுக்கு முற்பட்ட நிலை, 2-7. அடுத்து மூணாவது நிலை பார்த்திங்கன்னா புலனீடான செயல்நிலை, 7-11. அடுத்து நாலாவது நிலை பார்த்திங்கன்னா கருத்தியல் நிலை, 16 மேல், சரிங்களா. ஸோ இது 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எழுதணும். ஸோ நான் சாரோட புக்கு தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், நாகரன் சாரோட புக்கு தான் இந்த ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து இதில் நோட்ஸ் மாதிரி நான் எழுதியிருக்கேன் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸு உங்களுக்கு. இதில் நீங்கள் ஒருத்தர் இதில் படிச்சுட்டு போய் நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், புலன் இயக்க நிலை, சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சூழ்நிலையுடன் புலன்களின் இடைநிலையாகும், மொழி உதவியின்றி காணப்படும், அடிப்படை நினைவுகள் தோன்ற ஆரம்பிக்கும், தன்னை தான் வேறு, தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு என அறிந்து கொள்ளுதல். ஸோ குழந்தை வந்து புலன் இயக்க நிலைன்னு பார்த்தீங்கன்னா புலன் உறுப்புகள் குழந்தைகளுக்கு வந்து வாய், கண், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காது. ஸோ அதன் மூலமாக பெறப்படும் அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை நினைவுகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், அந்த குழந்தை வந்து சுற்றி இருக்கிற பொருட்களை வந்து புரிஞ்சுக்கும். இந்த பொருட்களுக்கு வந்து இந்த வடிவம் தான், ஸோ உயிரில்லாத பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ அதான் சூழ்நிலையுடன் புலனல்களின் இடைவினையாகும், மொழி உதவியின்றி காணப்படும், அடிப்படை நினைவு தோன்ற ஆரம்பிக்கிறது, தான் வேறு, தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு என அறிந்து கொள்ளுதல். ஸோ இந்த மாதிரி வந்து நீட்டாக எழுதிக்கலாம். அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். மொழி வளர்ச்சி தொடங்குகின்றன. சொற்கள் குழந்தையின் தனித்தேவைகள், அனுபவப் பொருட்களின் ஒரு பண்பை மட்டுமே உணர முடிகிறது. குழந்தையின் சிந்தனையில் நெகிழ்ச்சி இருக்காது. விதிகளை பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாமை. ஸோ மொழி வளர்ச்சி வந்து தொடங்குது எந்த நிலையில்னா குழந்தையுடைய எத்தனாவது வயதுலன்னு பாருங்கள், 2வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தைக்கு வந்து மொழி வளர்ச்சி வந்து தொடங்குது. சொற்கள் குழந்தையின் தனித்தேவைகள், அனுபவப் பொருட்களின் ஒரு பண்பை மட்டுமே உணர முடியும். அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய ஸ்லாங்கில், லாங்குவேஜில் வந்து கேட்டு பேரண்ட்ஸ்டிலேருந்து வாங்கிக்கும். ஒரு பண்பினை மட்டுமே உணர முடிகிறது. குழந்தை சிந்தனையில் வந்து நெகிழ்ச்சி இருக்காது. எந்த ஒரு விளையாட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பின்பற்றி விளையாட தெரியாமல். ஸோ அந்த 2 குழந்தைக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அதான் வந்து நம்ம செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், பருப்பொருள் நிலை, கான்ஸ்டன்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது பார்த்திங்கன்னா புலனிலான செயல்நிலைன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இதுக்கு இருக்குது. சிந்தனையும் அறிவும் மேலும் உயர்நிலைப்படும். குழந்தையுடைய சிந்தனையும் அறிவும் மேலும் உயர்நிலைப்படும். பொருட்கள் பல பண்புகள் பற்றி சிந்திக்க முடியும். பின் முன் மாற்றங்கள் நன்கு உணர முடியும். சிந்தனையும் அறிவும் பார்த்திங்கன்னா மேலும் உயர்நிலைப்படும். பொருட்களுடைய பல பண்புகளை பற்றி குழந்தை வந்து சிந்திக்கும். முன்பின் மாற்றங்கள் நன்கு உணர முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடக்கும்னு சொல்லி அதோடைய ஸ்கீமா மூலமாக அதுக்கு வந்து தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் இது, கருத்தியல் நிலை, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். குமரப்பருவ தொடக்கத்தில் எழும் எதிரில் இல்லாதவை பற்றி சிந்திக்க இயலும்.
எதிர்கால நிலை நிலைமை யூகிக்க இயலும். குற்றங்கள் அவற்றின் அளவில் அடிப்படையில் மதிப்பிடலாம். குற்றங்கள் பின்னணி நோக்கத்தையும் கொண்டே மதிப்பிடுவர். எந்த கருத்தையும் பிற நோக்கியிலிருந்து சிந்திக்க இயலும். ஸோ இது எந்த இயர்ஸ் எந்த இயரில் வந்து எந்த வயதுலனா கருத்தியல் நிலை, அதாவது பார்த்தீங்கன்னா 17 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மாற்றங்கள் நடப்பது குமரபுருவத்தில், குமரபுருவம் தொடக்கத்தில் இயலும். எதிரில் வந்து இல்லாதவை பற்றி சிந்திக்க வந்து தோன்றும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால நிலைமை பற்றி யோசிக்க தோன்றும். குழந்தை அவற்றின் அளவில் அடிப்படையில் மதிப்பிடலாம். குற்றங்கள் பின்னணியையும் கொண்டே மதிப்பிடுவார். எந்த கருத்தையும் பிறர் நோக்கியிலிருந்து சிந்திக்க இயலும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் 2018 கேட்டிருந்த ஒரு வினா, சரிங்களா? அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, பியாஜேவுடைய அறிவுத்திறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாட்டை விவரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வந்து எப்படி எழுதணும், வேறுபடுத்துக்கு வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ 2017 இந்த யூனிட்லேருந்து கேட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2018 இந்த யூனிட்லேருந்து கேட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். உங்கள் பிஎட் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் வந்து இருக்கோ இல்லையோ, ஸோ இந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெட்டி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.